ஹை கைஸ், இன்னியோட பிளாக்ல என்னென்னா ஒரு பீட்சா ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ வீட்டிலே வந்து நம்ம பீட்சா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம கடையெல்லாம் போய் பீட்சா வாங்கினோன்னா ஒரு பீட்சா வந்து 250 கிட்ட வந்துடும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணாலும் டெலிவரி சார்ஜ்லாம் சேர்த்து ஆஃபர்லேயும் நம்மளுக்கு 250 கிட்ட வந்துடும். ஸோ ஒரு 3A3 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான பீட்சா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெண்டு பீட்சா பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பீட்சா பண்ண போகிறேன்னா சீஸ் கார்ன் பீட்சா தான் பண்ண போகிறேன். ஸோ கார்ன் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கார்னை வந்து நான் வந்து ஃப்ரெஷ் கார்னாக வாங்கிக்கோங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இது ஃப்ரெஷ் கார்ன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கார்ன் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அதை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உதிரி உதிரியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த கார்னை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்சாவோட பேஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ இது வந்து நம்ம மாவு வாங்கி பிசைஞ்சு நிறைய வந்து ஈஸ்டெல்லாம் போட்டு செய்யணும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து பீட்சா பேஸ் விற்பாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் இல்லைனா கூட நீங்கள் வந்து ஆப்ஸில் இருக்கும்ல, டிம்ஸோ பிக் பேஸ்கெட் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பீட்சா பேஸ் போட்டிங்கன்னா அதில் இருக்கும். ஜஸ்ட் இது 20 ருபீஸ் தான். இதில் வந்து ரெண்டு பேஸ் கொடுப்பாங்க. இது வந்து மீடியம் சைஸ் பேஸு. ஸோ இந்த பேஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் பேஸ் இருக்குது. ஒன்று வந்து வீட் பேஸ் இருக்குது, இன்னொன்று மைதா பேஸ் இருக்குது. நான் வாங்கினது மைதா பேஸு. ஸோ இந்த மாதிரி இந்த பேஸ் வாங்கிட்டு ஃபோக்கை வச்சு நல்லா குத்திக்கோங்க. இது ஆல்ரெடி குத்தி தான் இருக்குது. உங்களுக்கு குத்தாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோக்கை வச்சு குத்திக்கோங்க. ஸோ இந்த பீட்சா பேஸ் எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ அடுத்துட்டு இந்த பீட்சா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான். வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சாஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் வந்து. ஸோ பீட்சா சாஸை வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ பீட்சா சாஸ் பிடிக்குமோ அவ்வளோ வரைக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போடாதீங்க, தெகுட்டும். அண்ட் பீட்சா சாஸ் தான் மெயினே. ஸோ அதனால் வந்து பீட்சா ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பீட்சா சாஸாக நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக போட்டு நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மொஷரலா சீஸு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மெயின் இன்க்ரீடியன்ட் மொஷரலா சீஸு. நீங்கள் வந்து துருங்கின சீஸ் தான் மொஷரலா சீஸு. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு க்யூப் க்யூப் சீஸும் இருக்குது தேவை. நெக்ஸ்ட்டு பீட்சா சாஸு சீஸு இது இருந்தால் போதும். நீங்கள் வந்து கார்னு இல்லைனா வெஜிடேபிள்ஸ் அதெல்லாம் போட்டு என்ன டைப் பீட்சா வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் பீட்சா, மஷ்ரூம் பீட்சா அண்ட் சிக்கன் பீட்சா அந்த மாதிரி. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட்டே பீட்சா சாஸு, பீட்சா பேஸு சீஸ் தான். ஸோ இப்போ வந்து அந்த மொஜரலா சீஸ் வந்து நான் நிறையவே போட்டுக்கிறேன். நல்லா ஃபர்ஸ்ட்டு பேஸு, அப்புறம் பீட்சா சாஸு, சீஸு, நல்லா சீஸ் எல்லாம் போட்டு இப்போ கார்னை நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த கார்னை வந்து நான் போட்டுக்கிறேன். கார்ன் நல்லாவே நான் போட்டுக்கிறேன். நல்லா கார்னை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து சீஸை தூவிக்கோங்க. நிறைய சீஸ் தூவினா தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் நல்லா சீஸெல்லாம் தூவிட்டு இதில் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸை நல்லா தூவி விட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானாவும் சூப்பராக இருக்கும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸை நல்லா தூவிட்டு ஆர்கானாவும் நல்லா தூவிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானாவும். ஸோ நல்லா தூவிட்டு இப்போ வந்து பீட்சாவை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பேக் பண்ணுறதுனா, நம்ம வீட்டில் அவன் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய் இருக்குது பார்த்திங்களா, கடாய் அதோட மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ கடாயை என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் கடாயில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கடாயை வந்து நல்லா வந்து மூடி போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி உள்ளே கொதிக்கிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், இட்லி தட்டு இருக்குது பார்த்திங்களா, இட்லி தட்டு இல்லைனா வந்து இடியாப்பெல்லாம் விற்பாங்க பார்த்திங்களா, ஒரு பிளேட் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் இட்லி தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டு மேலே வந்து நம்ம வந்து பீட்சாவை வச்சுட்டு மூடி போட்டு எடுத்துடலாம். நல்லா ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம், பீட்சா வந்து மெல்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி மெல்ட் ஆகுதா பார்த்தோன்னா லைட்டாக வந்து பீட்சா வந்து மேலே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும். ரொம்ப லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோன்னா பீட்சா ரெடி. ஸோ பீட்சா பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. பீட்சா ரெடி, பீட்சா பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குது. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக, அப்படியே வந்து திட்டோவாக டாமினோஸ் பீட்சா மாதிரியே இருக்குது பார்க்கறது. எனக்கு தெரிஞ்சு அதோட சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன், ஆர்கானாவும் போட்டுக்கிறேன். நல்லா போட்டுவிட்டு இப்போ பீட்சாவை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ பீட்சாவை நான் வந்து 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க சாப்பிட்லாம். வாவ், கீழே நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ மேலே அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே அந்த சீஸ் எப்படி நூல் மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ கட் பண்ணும்போது அந்த சீஸ் வந்து நாளாக கட் பண்ணும்போது அந்த மாதிரி நூல் மாதிரி சீஸியாக வந்துச்சு. ஸோ நம்ம சாப்பிடும்போது அப்படியே நூல் மாதிரியே வருது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆன் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆர்கானோவெலாம், அந்த பேஸு சாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குது பார்த்திங்க. திட்டோவா இது வந்து
டாமினோஸ் பீஸோ மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த பொருள் நீங்கள் வாங்கிட்டானீங்க, எப்போ வேணால் நீங்கள் பீட்ஸா வந்து செஞ்சு சாப்பிட்லாம். செகண்ட் பீட்ஸாக்கு போடலாம். ஸோ இந்த செகண்ட் பீட்ஸா என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு வெஜ் பீட்ஸா தான் சொல்ல போகிறேன். வெஜ் பீட்ஸானா வந்து வெஜ் பீட்ஸா மாதிரி, இது ஒரு பீட்ஸா, ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் போட்டு தான் பீட்ஸா செய்ய போகிறோம். ஸோ இதுவும் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியனை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்கணும் நம்மளுக்கு. ரைத்தாக்கலாம் இப்படி கட் பண்ணுவோம். அதோட கொஞ்சம் பெருசு பெருசாக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ டொமேட்டோவில் வந்து உள்ளே இருக்க அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க டொமேட்டோஸும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து என்ன எடுத்துக்கணும், போன வாட்டி வந்து சீஸ் கார்ன் பீஸா பண்ணோம், இந்த வாட்டி வந்து நம்ம கேப்சிகமில் பண்ணலாம். டொமேட்டோ ஆனியன் கேப்சிகம் தான். கேப்சிகமை வந்து சேம் கேப்சிகமாக கட் பண்ணிவிட்டு அதுலக்கு சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பீட்ஸா பேஸை ரெடி பண்ணிடலாம். பீட்ஸா பேஸ் எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பேக்கெட்லேயே ரெண்டு பேக்கெட் வாங்கிறது, ஒரு பேக்கெட்டில் ரெண்டு வரும். ஸோ இது செகண்ட் பேக்கெட்டு. ஒரு பேக்கெட்டில் வந்து நம்ம சீஸ் கார்ன் பீட்ஸா பண்ணிட்டோம் ஒரு பீட்ஸா பேஸில். இந்த பேஸில் வந்து நம்ம வெஜ் பீட்ஸா தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து பீட்ஸா பேஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்திட்டு பீட்ஸா சாஸ் வந்து நம்மளுக்கு தேவையான பீட்ஸா சாஸே போட்டுக்கிட்டு மொஜரலா சீஸை வந்து நல்லா போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்ம வந்து ஆனியன்ஸ் டொமேட்டோ கேப்சிகம், ஒரு ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம், ஒரு ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம், ஒரு ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம், இது மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம சீஸெல்லாம் தூவி விட்டுருங்க. இதுலேயும் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர்கானோ போட்டுட்டு இந்த பேஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பேக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இட்லி குண்டா வச்சுட்டு அதில் இந்த பீட்ஸா பேஸ் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ அடிக்கடி நம்ம திறந்து பார்க்க வேண்டியதான். இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா சீஸ் நம்மளுக்கு மெல்ட் ஆகுது தெரியும். லைட் ப்ரௌன் கலர் வந்தோன்னா பீட்ஸா ரெடி, சூப்பரான வெஜ் பீட்ஸா ரெடி. ஸோ வாங்க இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதையும் நம்ம வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள். நல்லா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபோர் பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். அப்படியே எடுக்கும்போதே பாருங்கள் அந்த சீஸியாக வருது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், கீழே வந்து எப்போ போல் க்ரன்ச்சியாக இருக்குது. ஆர்கானோ சில்லி ஃப்ளேக்ஸுலாம் சாப்பிடவும் நல்லாயிருக்கு. மேலே வந்து அந்த கேப்சிகமும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நார்மலாக வந்து வெஜ் பீட்ஸா சாப்பிட்ட மாதிரி தான், நம்ம வீட்டில் செய்து அப்படியே டாமினோஸ் செய்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்களே நம்புவீங்க, என்னடா இவ டாமினோஸில் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. என்னடா இவ டாமினோஸில் செய்கிற மாதிரி இருக்குது, டாமினோஸில் செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த பீட்ஸாவும். எனக்கு ரெண்டு பீட்ஸாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஈஸி இன்க்ரீடியன்ட் வச்சு, மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான், பீட்ஸா பேஸு, பீட்ஸா சாஸு, சீஸு, அவ்வளோதான். இதை வச்சுட்டு சூப்பரான பீட்ஸாவை ரெடி பண்ணலாம் வீட்டிலேயே. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்மளுக்கு எப்பப்போ வேணும்னா நம்ம டாமினோஸில் போய் சாப்பிட்றதோட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வச்சா, பை.